viewers, welcome to KPS of Facts. இன்னைக்கு நம்ம வீடியோல 10 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் about North Korea தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அலர்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்த் கொரியாவில் நீங்கள் ப்ளூ கலரில் ஜீன்ஸ் போட்டு வெளியே போனீங்கன்னா அது ஒரு க்ரைமாக பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ப்ளூ கலரில் ஜீன்ஸ் போட்டு போகிறதுலாம் இல்லீகலாம். இது ஏன்னா அமெரிக்காவில் ப்ளூ கலரில் ஜீன்ஸ் போடுறதுலாம் ஃபேஷனாக இருக்கிறதுனால நாங்கள் இங்கே அதை ஃபேஷனாக ஃபாலோ பண்ண மாட்டோம். நாங்கள் எங்களுக்குன்னு தனி ஃபேஷன் தான் வச்சுப்போம்னு சொல்கிறாங்க. நார்த் கொரியாவில் நீங்கள் ஏதாச்சும் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்கே உங்களை ஜெயிலில் போட்டாங்கன்னா உங்களை மட்டும் போட மாட்டாங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர 3 generations அவங்க ஜெயிலில் போடுவாங்களாம். நார்த் கொரியாலேயும் நம்ம கண்ட்ரியில் இருக்க மாதிரி எலெக்ஷன்ஸ்லாம் நடக்குமா? ஆனால் அந்த எலெக்ஷன்ஸில் ஓட்டு போடுறதுக்கு ஒரே ஒரு கேண்டிடேட் தான் இருப்பாங்களா? அண்ட் அது இப்போ நார்த் கொரியாவில் இப்போ ப்ரெசண்ட்டாக ப்ரெசிடெண்ட்டாக இருக்கவங்களாம். நம்மளுக்கெலாம் இங்கே எப்படி 1/2 hour பவர் கட் ஆனாலே ஐயோ எப்படா கரண்ட் வரும் இவ்வளோ வேகுதே அப்படின்னு இருக்கும். ஆனால் நார்த் கொரியாவில் டெய்லி நைட் பவர் கட் ஆகுமா? அப்போ அங்கே இருக்க பீப்புளோட நன்மையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பாவம். நார்த் கொரியாவில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கேலண்டர் அவங்களே உருவாக்கிட்டாங்களாம். நார்த் கொரியாவில் சுடுதண்ணியில் குளிக்கிறதெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்களாம். நார்த் கொரியாவில் இருக்க சில்ட்ரன் எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கும் போதே ஒர்க் பண்ணுமா? நார்த் கொரியாவில் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுற டெஸ்க் அண்ட் சேர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான், அந்த சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் தான் வந்து பே பண்ணுமா மணி?